கோவை மவுண்ட் கார்மல் நர்சரி பள்ளி மற்றும் பிரைமரி பள்ளி மாணவர்கள் யோகா செய்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். இதில் 5 முதல் 15 வயதுள்ள 104 சிறுவர் சிறுமியர் இணைந்து தொடர்ந்து 30 நிமிடங்களில் சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனம், பத்மாசனம் உள்ளிட்ட 180 ஆசனங்களை செய்து சாதனை படைத்தனர். உடல்நலம் மற்றும் மனநலனில் யோகாவின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த உலக சாதனை நடத்தப்பட்டது. சாதனையாளர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்று வழங்கப்பட்டது. கல்வி கற்று வரும் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் நன்மை உணர்ந்து தொடர்ந்து யோகாவினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கடந்த 6 மாத காலமாக தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை வைத்து இன்று ஒரு உலக சாதனை முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறார் சீக்கும்ஃபு ஃபெடரேஷன் நிறுவனர் பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் தமது பள்ளி மாணவர்கள் அனைவரையுமே இந்த உலக சாதனை நிகழ்விற்கு பயிற்சி அளித்து பங்கு கொள்ள வைத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இயங்கி வரும் மவுண்ட் காமல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிர்வாகம் இவருடைய இந்த உலக சாதனை முயற்சியானது 108 ஆசனங்களை தொடர்ந்து இடைவிடாது ஓய்வின்றி 30 நிமிடங்களில் செய்து முடித்தலாகும். அதே போன்று குறித்த நேரத்தில் 108 யோகா ஆசனங்களை சிறப்பாக செய்து முடித்து 124 மாணவர்களும் ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். வயது பார்த்தீங்கன்னா 5 வயதிலிருந்து 15 வயது வரை கொண்ட மாணவ மாணவிகள் இந்த யோகாசன உலக சாதனை முயற்சியில் பங்கு கொண்டார்கள்.